அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்ய விஸ்வசுத்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சொல்வது, பண பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் போகணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப்பில் பணப்பிரச்சனை இருக்குது, அதை நம்மளை விட்டு போகணும்னா உழைப்பு மட்டும்தான் அந்த பணப்பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரே ஆயுதம். அது வந்து நான் எல்லாரையும் ஹோட்டல் தொழில் பண்ணுங்கள்லாம் சொல்லலை. ஹோட்டல் தொழிலில் பணம் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது. உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை பண்ணுங்கள். என்ன, மண் வியாபாரம் பண்ணாதீங்க, கல் வியாபாரம் பண்ணாதீங்க, வண்டி தொழில் வேண்டாம், கோயில் இடத்த வாங்கி விற்கிறது வேணாம், இது போல் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இல்லையோ அந்த விஷயங்களை தவிர்த்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட, புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டோட. இப்போ இந்த அகல் விளக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராடனரி விஷயம். ஏற்கனவே சொல்லியிருக்க சாத்தூரில் வந்து என்னுடைய நண்பர் ஜீவா பார்த்தீங்கன்னா, சூப் சாப்பிட்ற ஸ்பூனை வந்து அப்படியே கடித்து சாப்பிட்லாம், இல்லை அதை வந்து நம்ம சாப்பிடலாம் தூக்கிப்பட்டால் கூட அது வந்து அவர் இந்த காக்கா குருவிகளுக்கு பறவைகளுக்கு வந்து அது நல்ல உணவு, அது விரும்பி சாப்பிடக்கூடியது. அது கம்பு இது போன்ற விஷயங்களை சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம், அது திணை அதெல்லாம் சேர்ந்து. அப்போ நமக்கு சூப்பும் குடிக்கிறதுக்கு கரண்டியாக ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து ஜீவகாருண்யம், நம்மளும் சாப்பிடலாம், நமக்கு வேணாம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த ஸ்பூன் வந்து பிற உயிர்களுக்கு உணவாக போகக்கூடிய விஷயம். எவ்வளோ யூனிக்காக திங்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணப்படுங்க. போதும், நம்ம அடிமையாக அடுத்தவனுக்கு வேலை பார்த்தது போதும். அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், நான் காலேஜ் வேலைக்கு தான் போவேன், நான் ப்ரொஃபஸர் வேலைக்கு தான் போவேன், நான் ஸ்கூல் வேலைக்கு தான் போவேன் அப்படின்றவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல, அது உங்களுடைய சௌகரியம். நான் வந்து எனக்கு பயமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ண அப்படிப்பட்டவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் லைஃப்பில் நிறைய பணம் பார்க்கணும், என் குடும்பம் எல்லா விதமான சந்தோஷங்களையும் பார்க்கணும், நான் ரொம்ப ஆனந்தமாக வாழணும், ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், நிறைவாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், செல்வ செழிப்போட வாழணும், பெரிய உயரிய எய்ம்ஸ் இருக்குது, பெரிய கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பண்ண வேண்டும். அப்போது இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொழில் தான் பண்ணணும், தொழிலால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியும், சுய தொழிலால் தான். சமீபத்தில் கூட என்னுடைய சகோதரர் எங்கள் டீமை சேர்ந்த தலைவாசல் வெங்கட், அவருடைய பையன் 500க்கு 500 மார்க் வாங்குறார் 10th. நான் பிரம்மிச்சு போயிட்டேன். அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், அவர் 500 மார்க் வாங்கின உடனே எங்கள் டீமில் 2 பேர் நல்ல மார்க் வாங்கணும், 493 ஒன்று, நான் 400, அப்புறம் 500 மார்க் ஒன்று, 500க்கு 500. சங்கமித்ரான்னு ஒரு பாப்பா, சேத்பட்டை சேர்ந்தவர், எங்களுடைய முருககோபி தமிழுடைய குழந்தை, அவளுக்கு 5000, இந்த பையனுக்கு ஒரு 5000, இப்போ என் சொந்த காசு ஒரு 5000, 2 பேருக்கும் 10000 ரூபாய் நாங்கள் பரிசு சொல்லிவிட்டு அவனுக்கு சொன்னப்போ அவன் வந்து தம்பி சொல்கிறாப்பில், சார் எங்கள் அப்பாவோட நான் வந்து நீங்கள் 5-star ஹோட்டலில் தங்க கூப்பிட்ருந்தீங்க, அப்போ நான் வந்திருந்தேன், எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்கள் கிளாஸ்க்கு வந்து எப்படி வந்து கனவு காண வேண்டும் அப்படின்னு, இந்த இமேஜ் போர்டு நம்ம என்ன ஃப்யூச்சராக நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. அப்போ நான் 500க்கு 500 வாங்குவேன் எங்கள் அப்பா எழுதியிருந்தாங்க, அதை நான் நம்பினேன். எனக்கு வந்து 500 கேன் பி கிராண்டட்னு அப்படின்னு வந்தப்போ நீங்கள் தான் சார், உங்கள் முகம்தான் எனக்கு வந்தது, அது உங்களால் தான் ஆனதுனா என்னால் கிடையாது நிச்சயமாக. அது அந்த பையனோட உழைப்பு, அவன் அதை நம்பினான். அப்போது பரிசு என்னுடைய டீம் மக்கள் கூட அந்தளவுக்கு பரிசுத்தமாக நம்பியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. அப்போது உங்களுக்கு உங்கள் மேலே பரிசுத்தமான அப்சல்யூட் நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன கடனாக இருந்தாலும் உங்களால் அடைக்க முடியும். அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லாக உட்கார்ந்து சாப்பிட்லான்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டு நம்ம ஏமாந்து போகாமல் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து அவர்களும் நிம்மதியாக வாழ, அவர்கள் நிம்மதியை பார்த்து நாமும் நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சித்தீங்கன்னா மிக பிரகாசமாக இருக்குது. அந்த பிரகாசம் என்பது சூரிய ஒளியை போல் இருக்க வேண்டும், சந்திரனை முழு சந்திரன் பௌர்ணமியில் வரக்கூடிய சந்திரனை போல் இருக்க வேண்டும். நம்ம சூரியனாக பிரகாசிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கி வந்து ஒரு 0 வாட் பல்பு மாதிரி சுருங்கி போயிருக்கோம், நம்மக்கிட்ட அந்த பிரகாசம் நம்ம உள்ளிருக்கின்றது. அப்போ நீங்களும் உங்கள் பிரயாணத்தை துவங்குங்கள், உங்கள் நீ நல்லா சிந்திங்க, நல்லா எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஆசைப்படுங்கள், உங்களால் நிச்சயமாக வெற்றி காண முடியும். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், வீரவேல் வெற்றிவேல்.